வணக்கம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மாபெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் தான் இந்த சமூக வலைத்தளங்கள். அதனாங்க சமூக வலைத்தளங்கள் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இந்த வலைத்தளங்கள் பக்கத்தில் சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சில வலைத்தளங்கள் தான் சமூக வலைத்தளங்கள். அதிகமாக பிரபலமடைந்த சமூக வலைத்தளங்கள் பார்த்தீங்கன்னா முகநூல், யூடியூப், ட்விட்டர், ஆர்குட், கூகுளி ப்ளஸ்னு நிறையா இருக்குது. அதில் வந்து ஃபேஸ்புக் வந்து ரொம்ப முக்கிய இடத்தை வகிச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் குறையுதுன்னா அதுக்கு மார்க்னு ஒருத்தன் தான் காரணம். அது யார் அந்த மார்க் கேட்டிங்கன்னா அமெரிக்காக்காரன். அவன் தான் இந்த ஃபேஸ்புக்கை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது. தன்னோட லவ்வர்ட்டையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசுகிறதுக்காக ஒரு சிறு சாஃப்ட்வேராக உருவான அந்த ஃபேஸ்புக் இன்றைக்கி உலகம் முழுவதும் பரவி கிடக்குது. அதனால சில நல்ல விஷயங்களும் நடந்தாலும் பல கெட்ட விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதெல்லாம் அந்த நல்ல விஷயங்கள் எப்படின்னா, வெளிநாட்டுக்காரவங்களுக்கு மட்டும் அது நல்ல விஷயமாகவும், நம்ம ஊர் ஆளுங்களுக்கு அது ரொம்ப கெட்ட விஷயமாக தான் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, எகிப்து புரட்சியை முடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இந்த ஃபேஸ்புக் இருந்தது. நீ தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சண்டை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக தான் நீங்கள் ஃபேஸ்புக் இருக்குது. ஃபேஸ்புக்கில் கட்டிலாம் பொருள்லாம் உருவாலுங்க. எதுக்கும் பார்த்தீங்கன்னா, என் ப்ரொஃபைல் பிக்கு நீ லைக்கே போடல, உன் ப்ரொஃபைல் பிக்குக்கு நான் லைக்கே போட்டேன். இன்றைக்கி ரிசல்ட்டு வரும்போது கூட பசங்களுக்கு அந்த ஒரு டென்ஷன் இருக்காது. அவன் அப்லோட் பண்ண ப்ரொஃபைல் பிக்கு ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது ஒருத்து பாருங்க ஒரு டென்ஷன், ஐயோ லைக் வந்துருக்குமோ வராது, ஐயோ எந்த கணவனி பையன் வந்து என்ன கண்டபடிக்காக கமெண்ட் பண்ணியிருக்கானோ. அதில் வர பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்லாம் படித்து கூட பார்க்க முடியாது. மொத்தம் சமடா, சான்ஸே இல்லை. திருஷா உனக்கு தான், நயன்தாரா உனக்கு தான். அதனால அந்த கமெண்ட்டுக்காகவே காத்துட்டு நிருந்து ஃபோட்டோ போடுறவனுங்க பல பேர் இருக்கானுங்க. இன்னொரு குரூப் இருக்குது, எவன் ப்ரொஃபைல் பிக் அப்லோட் பண்ணுவான் அதில் போய் எப்படி கமெண்ட் பண்ணி அவனை கிண்டல் பண்ணி காரி துப்புறதுன்னு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதில் வர கமெண்ட் பண்ணுறதுக்கு வர மீம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த மீமி சொன்ன பிறகு தான் மீமி கிரியேட்டர்னு இருக்கானுங்க இந்த ஃபேஸ்புக்கில். அவனுங்க ஏன் இருக்கானுங்க அவனுங்களே தெரில. அதாவது நம்ம ஊரில் இருக்கிற அரசியல்வாதிங்க மாதிரியே இருக்கானுங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதை கெட்ட விஷயமாகவும், ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் அதை நல்ல விஷயமாக மாற்றுறது தான் இன்றைக்கி மீமி கிரியேட்டரோடைய மாபெரும் சாதனையாக இருக்குது. இந்த மீமி கிரியேட்டரை வந்து எப்படின்னா, சுறாவளியில் தப்பிச்சவங்க கூட இருக்காங்க, அந்த கடலில் வர சுழலில் தப்பிச்சவங்க கூட இருக்கான். ஆனால் மீமி கிரியேட்டர் மாற்றினாவா தப்பிச்சதே கிடையாது. காத்திருக்கும்ன்ற ஒரே வார்த்தையை சொன்னால இன்றைக்கி ஒருத்தர் பதவிக்காகவே காத்திருக்கிறாருங்க. அந்தளவுக்கு மாறிடுச்சு. அவர் எவ்வளோ பெரிய பேச்சாளர், இன்றைக்கி அவருக்கு இந்த நிலைமையினா யோசிச்சு பாருங்கள். புலி அடித்தவங்க கூட உயிரோட இருக்கான், புலி படம் பார்த்த உயிரோட இல்லைன்னு சொல்லி ஒரு படத்தையே ஃப்ளாப் பண்ணிட்டானுங்க. அன்றைக்கெலாம் ஆடியன்ஸோட எதிர்பார்க்குறதுக்குக்காக படம் எடுத்தாங்க. இன்றைக்கி ஃபேஸ்புக் மீமி கிரியேட்டருக்கு பயந்து பயந்து தான் படம் எடுக்கிறானுங்க. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு சமூக வலைத்தளம் உருவாக்கியிருக்கு. இந்த ட்விட்டரில் வந்து டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு நாட்டிலேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இனத்தில் ஏதாவது விழான்னா, இல்லை ஒரு நாட்டில் ஏதாவது புதுசாக கொண்டு வராங்கன்னா, அதை டேக் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி அதை உலக மக்கள் தெரிவிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் ட்விட்டர் ட்ரெண்ட் செட்டு. அந்த ட்ரெண்ட் செட்டை இப்போ தமிழ்நாட்டில் எப்படி பயன்படுத்துகிறானுங்கன்னா, அந்த தலை தளபதி ரசிகர்கள் சண்டையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு 4 பேர் கூடுற இடத்துல ஆரம்பித்த சண்டை, நீ ட்விட்டரு, ஃபேஸ்புக், யூடியூப், கூகுளி ப்ளஸ்ல ஒரு 4 இணையதளத்தில் மாபெரும் சண்டையை நடந்துகிட்டு இருக்கு. உலக அரங்கைய தமிழ் சினிமா திரும்பி பார்க்குதுன்னா காரணம் இந்த சண்டை கூட ஒரு காரணம் சொல்லான. அந்த சண்டையில் சிக்கி சின்னமனம் பல பேர் இருக்கான். அதில் முக்கியமான ஒரு மாபெரும் விஐபிங்களை பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு, அதுக்கத்திரி சின்மை, லேட்டஸ்ட்டாக வந்து பயங்கரமாக சின்னமான ஆனவங்க சின்மை. இதில் சித்தார்த்தத்தை வந்து ஒருத்தன் கேட்டிருக்காங்க, நீங்கள் தளபதியை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, ஏன் நான் ட்விட்டரில் நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கலையா. அந்த அளவுக்கு இன்றைக்கி யாராவது இந்த தலை அல்லது தளபதி இவங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா போதும், அந்தளவுக்கு ட்விட்டரில் தாக்குறாங்க. இப்போ ஆன்டி டேக் போட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான விஷயமா போச்சு. எதுக்கு எடுத்தாலும் ட்ரெண்ட் செட்டு, படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தாலும் ட்ரெண்ட் செட்டு, படத்துக்கு டீசர் வந்தாலும் ட்ரெண்ட் செட்டு, அந்த டீசர் அதிகமாக லைக் வாங்கினாலும் ஒரு ட்ரெண்ட் செட்டு, அந்த டீசர் அதிகமாக டிஸ்லைக் வாங்கினா மாபெரும் ட்ரெண்ட் செட்டுன்னு இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. டீசருக்கு லைக் பண்ணுறது டிஸ்லைக் பண்ணுறது, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணும், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணும். ஆனால் நீங்கள் அந்த லைக்கு டிஸ்லைக் பண்ணுறதே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டாக ஆக்கி வச்சுருக்கானுங்க. அப்போலாம் ஏதாவது 1-2-3 வீடியோ தான் வைரல் ஆகும். இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக்னால் பல வீடியோஸ் வைரல் ஆகிட்டுருக்கு. கட்டு